இன்றைக்கி வந்து பப்பாளி காய் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நல்லா வெக்காவாக இருக்கிற பப்பாளியை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பழுத்த பப்பாளியாக இருந்தால் ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும் சில்லி, அதனால நல்லா காயாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பப்பாளி நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நல்லா தோலை எல்லாத்தையும் நீக்கிடலாம். இந்த மாதிரி அரைஞ்சோம்னா விதையே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா இந்த மாதிரி சன்னமாக அரைஞ்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் வேணும்னா நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, கூடவே அரிசி மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான சில்லி, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.